பொது இடங்களில் சுகாதார அட்டை நடைமுறை கட்டாயமாகுமா? ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்பில் இருந்து 20 இலங்கையர்களிடம் விசாரணை. ஆட்டம் காணுமா அரசு? வெளியானது இறுதி அறிவிப்பு. 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. வரவிருக்கும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என்பது பொய், டக்ளஸ் தெரிவிப்பு. 20 இடங்களில் மஞ்சள் கடத்த முயன்ற இந்திய மீனவர்கள் பலர் கைது. கொழும்பில் பயணப்பைக்குள் சடலமாக மீட்கப்பட்ட பெண், போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். ஜாலில் சிறுவர் குழுவினரால் வாழ்வெட்டு, போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். பொது இடங்களுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்குவது தொடர்பில் கலந்துரையாடல் மட்டத்திலேயே உள்ளதென ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்கள் தொகையில் 6% எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 2வது தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே பொது இடங்களுக்கு செல்லும் போது தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் இந்த திட்டம் வெற்றிகரமாக உள்ளதென தகவல்கள் வெளியாகியுள்ளது. எப்படியிருப்பினும் சிலர் 2வது தடுப்பூசிகளை இன்னமும் செலுத்திக் கொள்ளாமையினால் உடனடியாக இந்த நடவடிக்கைக்கு செல்ல முடியவில்லை என ராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்கள் அனைத்தும் ஆராயப்பட்டு எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டின் பேரில் 20 இலங்கையர்களிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத சந்தேக நபர் ஒருவரின் தொலைபேசியில் 702 இலங்கையர்களின் தொடர்பு இலக்கங்கள் உள்ளிட்ட விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பு பேணிய குற்றச்சாட்டின் பேரில் சுமார் 20 பேரிடம் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த தொலைபேசி இலக்க விவகாரத்தின் அடிப்படையில் 20 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒரு திசையில் செல்கின்றது, 11 பங்காளி கட்சிகளான நாங்கள் வேறு திசையில் பயணிக்கின்றோம். நாங்கள் தேசியவாத இடதுசாரி திசையில் பயணிக்கின்றோம். அரசின் திட்டம் எங்களுக்கு ஒத்துவராது. எதிர்காலத்தில் 11 பங்காளி கட்சிகளும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நாணேகார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அனைத்து தீர்மானங்களுக்கும் ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சரால் எடுக்கப்படுவதாக இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வாசுதேவ நாணேகார் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த போதிலும் அவர் அரசியல் ரீதியாக செயலிழந்து விட்டதாகவும் இந்த போராட்டத்தில் அரசியல் களத்திலிருந்து தான் விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அளித்து வருவதாகவும் நாணயக்காரர் குற்றம் சாட்டியுள்ளார். 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல், சப்ரகம்புவ, மத்திய உவா மற்றும் வடக்கு ஆகிய 5 மாகாணங்களிலும் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்றைய தினம் தீபாவளி கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க குறித்த 5 மாகாண ஆளுநர்களும் தீர்மானித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வழங்கப்பட்டுள்ள விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலைகள் நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்வரும் 8ஆம் தேதி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தரம் 10, 11, 12 மற்றும் 13ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு எதிர்வரும் 8ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் அனைத்து கல்வி நிர்வாக பிரிவினரும் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கும் பிரச்சினையை போன்றுதான் அரசாங்கத்திலும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதெனவும் ஆட்சி இப்போதைக்கு கவிழ்க்கப்படாது, தொடர்ந்து பயணிக்கும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று எமது அரசாங்கம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலைமைத்துவத்திலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலிலும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் நாடுதழுவிய ரீதியில் இனவாதமற்று பிரதேசவாதமற்று இடம்பெறுகின்றது. மாகாண சபை தேர்தல் நடாத்துவதானது நிச்சயமில்லை. தற்பொழுதுள்ள நாட்டுச் சூழல், இந்த கோவிட் நிலைமைகள் அதற்கான சாத்தியமான நிலை இருப்பதாக தெரியவில்லை. கடந்த காலத்தில் அவர்கள் இந்த தேர்தலை வைத்திருக்கலாம்.
அவர்கள் இருப்பதை குழப்பிவிட்ட நிலைமை உள்ளது. அவர்களின் வழக்கமான நிலையே அதுதான். முண்டாட்சி புரிந்தவர்கள் மக்களுடைய இந்த பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வைத்திருப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக வரலாறு வெளிப்படுத்தி வருகின்றது என தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என கூறப்படுகின்றது. அமைச்சர் என்ற வகையில் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என ஊடகவியலாளர் அமைச்சரிடம் வினவினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வளமையான பொய்யாகும், வளமையான பொய்களில் இதுவும் ஒரு பொய் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழகத்திலிருந்து மன்னார் வழியாக மஞ்சள் கடத்த முயன்ற மூவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் கடற்பரப்புக்குள் மஞ்சளுடன் உள்ளிந்து மன்னாரைச் சேர்ந்த ஒரு விசைப்படகில் பயணித்து மன்னார் மீனவர்கள் மூவர் கடற்படையினரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 376 கிலோகிராம் மஞ்சளும் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம் கடற்பரப்புக்குள் மஞ்சளுடன் உள்ளுழைந்த இந்திய மீனவர்கள் ஐவரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கையில் நிலவும் மஞ்சள் தட்டுப்பாட்டை அடுத்து தமிழகத்திலிருந்து மஞ்சள் கடத்தும் நடவடிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று தமிழகத்திலிருந்து ஒரு நாட்டுப்படகில் கடத்தி வரப்பட்ட 3400 கிலோகிராம் மஞ்சளே கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஐவரும் புத்தளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகம் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகில் வீதியில் உள்ள குப்பை மேடு ஒன்றில் பயணப்பைக்குள் பெண்ணொருவரின் சடலம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். 30 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த சடலத்தின் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இடத்தில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்களுக்கு போலீசார் வழங்கிய தகவலுக்கு அமைய போலீசார் அந்த இடத்தை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த பாய் பச்சை நிறத்திலான பாயொன்றில் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த 4 முன்னர் சடலம் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் அடையாளம் காண முடியாத அளவில் சிதைந்துள்ளதா, அதில் வெட்டு காயங்கள் உள்ளதா என கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சிறுவர்களால் நடாத்தப்பட்ட வாள்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 10 சிறுவர்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் அண்மையில் 14 வயது சிறுவன் மீது 10 பேர் கொண்ட அணியொன்று வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதில் அச்சிறுவன் காயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இவ்விடயம் தொடர்பில் யாழ் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவத்துடன் தொடர்பட்டனர் என்று முறையிடப்பட்டு 10 பேரை நேற்று கைது செய்திருந்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என்ற அதிர்ச்சி செய்தியை போலீசார் வெளியிட்டதுடன் அவர்கள் அனைவரும் 14-17 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும், அவர்கள் யாழ் நகரம் நாவாந்துறை அத்தியடி நல்லூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வாள் கைகோடாரி என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டன எனவும் போலீசார் தெரிவித்தனர். யாழில் இளைஞர்களின் அடாவடி மற்றும் வாள்வெட்டு வன்முறைகள் கட்டுப்பாடு இன்றி இடம்பெற்று வரும் நிலையில் சிறுவர்கள் கூறிய ஆயுதங்களை உடைமையில் வைத்து குழுவாக இணைந்து இப்படிப்பட்ட வாள்வெட்டு வன்முறையில் ஈடுபட்டமையானது போலீசார் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கைது நடவடிக்கைகள் யாழ் குற்றத்தடுப்பு பிரிவு பதில் பொறுப்பதிகாரி குமாரபேலி தலைமையில் போலீஸ் உத்தியோகத்தர்களான விஜயகாந்த், கபில்தாஸ், செனாரத்ன, கஜன் போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்டன. கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் அனைவரும் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனா்.